ஓகே, இப்போ வந்து ஷார்ட் ஆன்சர் லெசன் சிக்ஸோட ஷார்ட் ஆன்சரில் ஒவ்வொன்றா பார்ப்போம். ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் ஒவ்வொரு வீடியோவும் நான் போடலான்னு இருக்கேன். பாருங்கள், இந்த ஆங்கிள் வாட் இஸ் பி மீன் பை ஆங்கிள் ஆஃப் டிவியேஷன் டியூ டு ரிஃப்ளெக்ஷன். ரிஃப்ளெக்ஷன் ஆங்கிள் ஆஃப் டிவியேஷன் வந்து ரிஃப்ளெக்ஷன் மூலயமா எப்படி ஏற்படுது அப்படின்னா என்னன்னு கேட்குறாங்க. இதுக்கு வந்து ஒரு ரொம்ப சிம்பிளான ஆன்சர் தான், ரொம்பலாம் நீங்கள் தனியெல்லாம் படிக்க வேண்டியதில்ல. த ஆங்கிள் பிட்வீன் த இன்சிடென்ட் ரே, இன்சிடென்ட் ரேக்கும் டிவியேட்டட் ரேக்கும் நடுவில் இருக்க அந்த ஆங்கிள் தான் ஆங்கிள் ஆஃப் டிவியேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. வாங்க எக்ஸ்பிளைன் பண்ணி பார்ப்போம். பாருங்கள், இப்போ ஒரு சர்ஃபேஸ் இருக்குது, இன்சிடென்ட் ரே, அதாவது வர்றது வந்து இன்சிடென்ட் ரேன்னு வச்சுக்கிறோம். இன்சிடென்ட் ரேலேருந்து பட்டு டிவியேட் ஆகுது, இது வந்து இன்சிடென்ட் ரே, இது டிவியேட்டட் ரே. ஆங்கிள் ஆஃப் டிவியேஷன்னா இந்த இன்சிடென்ட் ரேக்கும் டிவியேட்டட் ரேக்கும் நடுவில் இருக்க ஆங்கிள் தான் ஆங்கிள் ஆஃப் டிவியேஷன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ரிஃப்ளெக்ஷன் மூலமா நடக்குது. அதனால் ரிஃப்ளெக்ஷன்னா ரிஃப்ளெக்ஷன் நடக்கிறதுக்கு நமக்கு வந்து என்ன தேவை, ஒரு தடை தேவை. அதாவது ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ் வந்து நமக்கு தேவை. அது வந்து கிளாஸாக இருக்கலாம், கிளாஸாக இருக்கலாம், இல்லைனா வாட்டராக இருக்கலாம். ஓகேவா, இப்போ வந்து நம்ம ஒரு லைட்டை பாஸ் பண்ணுறோம், இது வந்து இன்சிடென்ட் ரே, ஒரு பாயிண்ட் வச்சுக்கிறோம், இன்சிடென்ட் ரேயாக ஒரு லைட்டை பாஸ் பண்ணுறோம், லைட் பட்டு என்ன ஆகும், ரிஃப்ளெக்ட் ஆகும். ரிஃப்ளெக்ட் ஆகிறது ஒன்று தான், டிவியேட் ஆகிறதும் ஒன்று தான். ஆங்கிள் ஆஃப் டிவியேஷன்ன்றது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கும் டிவியேட், இன்சிடென்ட் ரேக்கும் டிவியேட் ஆகக்கூடிய அந்த ரேக்கும் நடுவில் இருக்க ஆங்கிள் தான் ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். ஓகேவா, ஆங்கிள் ஆஃப் டிவியேஷன், சாரி, ஆங்கிள் ஆஃப் டிவியேஷன்.